தேய்பிரை சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் அது வளர்பிரை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரனுக்கு ஈடாகும். எத்தனை தடவைதான் சொல்றது? தேய்பிரை சந்திரன் பௌர்ணமி, தேய்பிரை சந்திரன் வந்து இதுல இருந்தா, ரோகிணி நட்சத்திரத்துல இருந்தா நிச்சயமா கிடையாது. அதோடைய சுபத்துவ ஒளி அமைப்பை இதுலதான் பார்க்கணும். இங்க சந்திரன் உச்சமாக இருக்கிறார், அவ்வளவுதான். சந்திரன் உச்சமாக இருக்கிறார். இங்கே அமாவாசை யோகம், இந்த அமாவாசை யோகம் தேய்பிரை கூட கிடையாது, பூரண அமாவாசை. அமாவாசை யோகத்துல வந்து சூரியனோ சந்திரனோ வலுவாக இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. அந்த ஒரு நிலையில அவர் இருக்கிறார். சந்திரன் உச்சமாக இருக்கிறாரே தவிர அவர் ஒளியோடு இல்லை. இந்த உச்சம் நீச்சம் ஆட்சி உச்சம், ஒளி கிரகங்களுக்கு உச்ச நீச்சம் வந்து தூரத்தின் அடிப்படையில பண்ணல. பஞ்சபூத கிரகங்களுக்கு மட்டும்தான் ஆட்சி. ஆட்சி என்பது மூல திரிகோணம் என்பது ஈர்ப்பு விசையின் அடிப்பிலும், உச்சம் என்பது நீச்சம் என்பது ஒளியின் அமைப்பிலும் சொல்லப்பட்டது. ஒளி கிரகங்களுக்கு சூரிய சந்திரனுக்கு அப்படி சொல்லப்படல. கொஞ்சம் ஜோசியம் குழப்பம் தான். நான் சொல்றத விளக்கத்தை திருப்ப திருப்ப இதே வீடியோவை கேட்டீங்கன்னா, உங்க பாயிண்ட மட்டும் கேட்டீங்கன்னா கொஞ்சம் புரியும். கடகடன்னு சொல்லிட்டே போவேன். அதை நீங்க உங்களுடைய அமைப்புல நான் என்ன சொல்றேன்றதை புரிஞ்சுக்கிட்டா தான். பஞ்சபூத கிரகங்களுக்கு செவ்வாய் சனி குரு புதன் சுக்கரன் ஐந்து கிரகங்களுக்கும் அவைகளுடைய ஆட்சி வட்ட அவைகளுடைய இந்த பாதையில சூரியனை சுற்றி வரும் கோலப்பாதை தான் ஈர்ப்பு விசையின் அடிப்படையில ஆட்சி மூல திரிகோணம் அமைக்கப்பட்டது. உச்சம் நீச்சம் என்பது சூரியனை நோக்கி வருதல், சூரியனை அதாவது பூமிக்கு அருகில் சூரியனுக்கு அருகில் வருதல், விலகி போகுதல் அப்படின்ற அமைப்புல ஒளி கிரகங்களுக்கு அது பொருந்தாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அது பொருந்தாது. இந்த அமைப்புல சூரியன் அதுக்குத்தான் சில நேரங்களை சொல்றோம், சூரியன் அப்படிங்கிறத நீங்க வந்து சில இடங்கள்ல பூமியாக போட்டுக் கொள்ளுங்கள்னு சொல்றோம். சூரியனை வந்து பூமியாக போட்டுக் கொள்ளுங்கள். சூரியன் அப்படிங்கறத வந்து என்றைக்கு பூமி அப்படின்னு உணர்ந்து பூமியா மாத்தி உணரும் போது, ஏன்னா ஜியோசென்ட்ரிக் மெத்தட்லதான் வந்து ஜோதிடம் இருக்கு. நாம் பார்க்கும் நிலையின் அடிப்படையில தான் ஜோதிடம். நம்ம பார்க்கும்போது கிரகங்கள் எந்த நிலைமையில இருக்கு, பூமிக்கு அவை எவ்வாறு தரிசனம் தருகின்றன அப்படிங்கிற அமைப்புலதான் ஜோதிடம். தேய்பிரை சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தான் வளர்பிரை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரனுக்கு, வளர்பிரை சந்திரனு கூட ஈடாகாது. இது வேற சுபத்துவத்துல இது வேற அமைப்பு. இப்ப பாருங்க, இது வந்து கடுமையான தேய்பிரை சந்திரன். இந்த இடத்துல அவர் உச்சமாக இருந்தாலும் அவர் வந்து ஒளி இழந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். வானத்தில் அவர் அன்று ஒளி இழந்திருக்கிறார். சுபத்துவ தத்துவத்துல இதை மட்டும் சந்திரனுடைய ஒளி நிலைகளை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள். இவர் இந்த இடத்துல ஆதிபத்திய விசேஷங்களை கொடுப்பார், காரக விசேஷங்களை கொடுக்க மாட்டார். இதுதான் அந்த உச்சத்திற்கும் நீச்சத்திற்கும் உள்ள இடங்கள். இந்த இடத்துல சந்திரன், இந்த இடத்துல இப்ப நீங்க கேக்குறீங்க தேய்பிரை சந்திரன் வளர்பிரி சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரனுக்கு ஈடாகுமா, இதை நான் விளக்கி வேற மாதிரி சொல்றேன். சரி, இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம்? இப்ப இதே சந்திரன் இப்படி இருக்கிறார், இது வந்து தேய்பிரை சந்திரன், இங்கே வளர்பிரி சந்திரன் ஆகிறார். அப்ப ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரே சந்திரன் தான் உச்சமாயிட்டாரு. வளர்பிரிக்கும் தேய்பிரிக்கும் அப்ப என்ன வித்தியாசம்? ஏன் என்ன போட்டு குழப்புறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்தில் ஆதிபத்திய விசேஷங்கள் காரக விசேஷங்கள் இருக்கு. ஆதிபத்திய ரீதியில இந்த இடத்துல அவர் தேய்பிரை சந்திரனாக இருக்கும்போது கடுமையான பாதிப்புகளை தருவார். ஆதிபத்திய பாதிப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது இப்ப கும்பலக்னத்துக்கு சுக்கரன், இங்க இந்த இடத்துல அவர் சந்திரன் உச்சமாக கூடாது. இந்த இடத்துல அவர் உச்சமானார்னா ஆதிபத்திய பாதிப்புகளை தருவார். ஆறாம் இடத்து கடன் நோய் எதிரி அமைப்புகளை கடுமையான வலிமையான அமைப்புல தருவார். இங்கே நான்காம் இடத்தில் திக்பலமும் ஆகி இருள் சந்திரனும் ஆகி உச்சமும் ஆகி, இந்த இடத்துல நான்காம் இடத்தில் இருள் சந்திரனுமாகி நான்காம் இடத்தில் திக்பலமும் பெற்று உச்சமும் ஆகி, இங்கே அவர் ரோகிணி நட்சத்திரத்துல சுயச்சாரத்துல உட்காந்துட்டாரா, அவ்வளவுதான். சந்திர திசையில பேயாட்டம் ஆடுவார். இங்க நீங்க கேட்ட கேள்வி ரிசல்ட்டுக்கே வந்துருங்க, உள்ளதையே உடைச்சு கேளுங்க, உள்ளதையே உடைச்சு சொல்றேன். இப்படித்தான் அந்த பலன்கள் இருக்கும். அப்படி ஏதாவது சந்தேகமா? இது போன்ற அமைப்பில் இருந்த ஒருவரை தேடி பிடித்து அவருடைய சந்திர திசை என்ன பலனை செஞ்சதுன்னு கேளுங்க. கும்ப லக்னம் ஆறாம் இடத்த அதிபதி தேய்பிரை ஆயிட்டாரு. சந்திரன் ஆதிபத்திய கெடுதல்களை வலுவாக செய்வார். ஆதிபத்திய கெடுதல்கள் வலுவாக இருக்கும். சரி, இங்க விடுங்க. ஆதிபத்திய விசேஷங்களை நல்லவைகளாக செய்வார். இங்க பௌர்ணமி சந்திரன் ஆயிட்டார். இந்த இடத்தில் அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். இந்த பௌர்ணமி சந்திரனாக இருந்து அவர் ஆறாம் இடத்துல நான்காம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இங்கே அவர் சுபத்துவத்தை அடைகிறார். இந்த சுபத்துவத்தை அடைகின்ற நிலையில ஆறாம் இடத்தின் பலன்களை நல்லவைகளாக தருவார். நல்ல வேலை, சுப கடன், கடனை கொடுப்பார். ஆறாம் இடத்தின் அத்தனை வேலைகளையும் நல்லவைகளாக கொடுப்பார். கடனால் வளர்ச்சியை கொடுப்பார், கடனால் தொந்தரவுகளை கொடுப்பார். இவ்வளவுதாங்க ஜோசியம்.
கடனால் வளர்ச்சியை கொடுப்பாரா, கடனால் தொந்தரவுகளை கொடுப்பாரா? உச்சம் உச்சம் தான். அப்ப ஆதிபத்தியங்களை அவர் வலுவாக செய்ய போகிறார் என்று அர்த்தம். அப்ப கடனால வந்து மிகப்பெரிய சரிந்தாங்க, இன்னும் கூடுதலான சுபத்துவம் உச்சமாக இருக்கிறார். ஆறாம் இடத்தின் பலன்களை வலுத்து செய்ய போகிறார். ஆனால் அந்த இடத்தினால் மூலமாக கடன்களை கொடுத்து வளர்ச்சியை கொடுக்க போகிறார், நோயை கொடுத்து நல்லவைகளை செய்ய போகிறார், குணமாக்க போகிறார். கடன் நோய் எதிரி அத்தனை அமைப்புகளையும் கொடுப்பார் சுய நட்சத்திரத்துல அவர் இருக்கும்போது. ஆகவே இப்படித்தான் நீங்கள் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதே பௌர்ணமி சந்திரன், இப்ப சூரியன் இங்கே போயிட்டான்னு வச்சுக்கோ, வளர்பிறை அஷ்டமி நவமியில இருப்பார், பௌர்ணமி சந்திரன் இல்ல, பாதி பௌர்ணமியாக இருப்பார். அந்த சுபத்துவத்திற்கு ஏற்றார் போல ஆறாம் இடத்தின் பலன்கள் இருக்கும். ஆயினும் அவைகள் கட்டுக்குள் உட்பட்டு நல்லவைகளை தரும்படியாக மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் அந்த தேய்பிரை பௌர்ணமி இதெல்லாம் எதுக்கு கேட்கறீங்கன்றது இதைத்தான் உண்மை. அந்த ஆதிபத்திய காரகத்துவ பலன்களை நீங்கள் உணர்ந்து கொள்வதில் மட்டும்தான் வந்து நிச்சயமாக இருக்கிறது, சரியா? ஏழு அதிபதியின் பார்வையின் முக்கியத்துவம், ஏழாம் அதிபதி பார்வையின் முக்கியத்துவம்னு கேட்குறீங்க. ஏழாம் அதிபதியின் பார்வையின் முக்கியத்துவம் என்ன இருக்கு? எந்த ஒரு லக்னத்திற்கும் ஏழாம் அதிபதி எதிர்கிரகமாக வருவார். எல்லா லக்னங்களுக்கும் ஏழாம் அதிபதி எதிர்கிரகமாக வருவார். அந்த ஏழாம் அதிபதி ஒருவேளை சுபகிரகமாக இருந்து ஏழாம் இடத்திலேயே இருந்து லக்னத்தை பார்த்தால் நல்ல பார்வை. ஏழாம் அதிபதியின் பார்வைக்கென்று அதிபதியின் பார்வை, காரகனின் பார்வை, இதை வந்து இடத்திற்கு தகுந்தாற் போலதான் நீங்க பொருத்தி பார்க்கணும். இப்ப ஏழாம் அதிபதியோட பார்வை நல்லதை செய்யுமா அப்படின்னு கேட்டுறீங்க. ஏழாம் அதிபதியோட பார்வையில நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்தாங்க ஏழாம் அதிபதியின் பார்வை, இடத்திற்கு தகுந்தாற் போலத்தான் ஜோதிடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழு அதிபதியின் பார்வையின் முக்கியத்துவம், சரி, இங்கே லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி குரு. இந்த ஏழாம் அதிபதியின் பார்வை அதி அற்புதம். மிதுன லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி, இவர் வந்து அதி அற்புத நல்ல பலன்களை செய்வார், மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். இவர் லக்னத்தை பார்க்கிறார், பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார், மூன்றாம் இடத்தை பார்க்கிறார். இந்த நிலைமையில மிகப்பெரிய நல்ல மேன்மையான பலன்களை இந்த குரு செய்வார். குருவின் பார்வை, இங்கே குருவின் பார்வை தான் ஏழாம் அதிபதியின், ஏழாம் இடத்தின் ஆதிபத்திய ரீதியோடு சேர்ந்து பலனை தரும். சரி, இதே அமைப்பு, இப்ப இதே அமைப்பை வேற மாதிரி நம்ம கொண்டு வந்துருவோம். இப்ப இதே அமைப்பு, ஏன்னா ஜோதிடத்துல வந்து ஒரு வரி பதிலுக்கெல்லாம் இதே கிடையாது. இப்ப இவரும் ஏழாம் அதிபதி தானே, இவரும் ஏழாம் அதிபதி. இங்கே ஏழாம் அதிபதியின் பார்வை சனியின் பார்வை. இந்த சனி லக்னத்தை கெடுப்பார், தான் பார்க்கும் இடங்களை கெடுப்பார், ஒன்பதாம் பாவகத்தை கெடுப்பார், லக்னத்தை கெடுப்பார், தன்னுடைய நான்காம் பாவத்தை கெடுப்பார். சிம்ம லக்னத்திற்கு கும்பத்தில் வந்து சனி ஏன் பார்ப்பார்? இதை வந்து உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா அப்படிங்கிற ஒரு கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் பாருங்க. ஏன் சனிக்கும் சூரியனுக்கும் கடுமையான பகை அப்படின்னு சொல்லப்படுகிறதுனா, சிம்ம லக்னத்திற்கு, ஒளி மிகுந்த லக்னமான சிம்ம லக்னத்திற்கு நேரெதிரே ஏழை மூலத்திரிகோண அமைப்பில் இருந்து பார்க்கும் சனி, தன்னுடைய ஏழாம் இடத்திலிருந்து ஏழாம் அதிபதியாகி பார்க்கும் சனி, தாய் மிகவும் ஒரு குழந்தைக்கு உயிரான ஒரு ஜனன அமைப்பு, அதாவது உயிர் வீடுகளான நான்காம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும், தாய் வீட்டையும் தகப்பன் வீட்டையும் அவனுடைய வீட்டையும், இந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா வேதிக் அஸ்ட்ராலஜியில கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். பார்வைகள் ஏன், பகைவர்கள் ஏன், நண்பர்கள் ஏன்? இங்கே சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திலேயே கூட சூரியன் இருக்கிறான்னு வச்சுக்கோ, லக்னத்திலேயே சூரியன் ஆட்சியாக இருக்கின்ற அத்தனை பலனையும் இந்த ஏழாம் அதிபதியாகி இருக்கின்ற இந்த சனி கெடுத்து விடுவார். இந்த சனி வந்து ஏன் சூரியனும் சனியும் அதிக இவர்களாக சொல்லப்படுகிறது, ஜென்ம விரோதிகளாக சொல்லப்படுகிறது? சனி தன்னுடைய மூன்றாம் வீடாகிய ஒரு ஜாதகனின் மிக தேவையான அப்பாவை கெடுக்கிறார், ஒன்பதாம் இடத்தை கெடுக்கிறார். மிக தேவையான அம்மாவை நான்காம் பார்வை, அதாவது பாருங்க, சனி வந்து மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும், பத்தாம் பார்வையாக தாயையும், ஏழாம் பார்வையாக அவனையும், ஒரு ஜாதகனையும், அவனுக்கு மிகவும் தேவையான அம்மா அப்பா ரெண்டு பேரையும் கெடுக்கிறதுனால தான் சூரியனும் சனியும் ஜென்மப்பகை. இதை இந்த மாதிரியான அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டாலே பார்வையின் தத்துவம் எந்த இடத்தில் எதை பொருத்தி பார்ப்பதுன்னு புரிஞ்சிடும். ஜோதிடமே 2+2=4 மட்டும் முடிஞ்சிடறது இல்லை. எந்த இடத்துல அந்த ரெண்டு இருக்கு, எந்த இடத்துல அந்த ரெண்டு வருது, எங்கே கழிக்கணும் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொண்டு நுணுக்கமான சமன்பாடுகள் அடங்கியது. ஆகவே ஒரு வரி பதில் நான் சொல்ல மாட்டேன், அப்படி ஒரு வரி பதில் சொல்லிட்டேன்னா உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஏழாம் அதிபதி பார்வை நன்மையை தரும் தீமையை தரும் சொல்லிட்டேன்னா உங்களை சீட்டிங் பண்றேன்னு அர்த்தம். சரி.